தற்போது கொரோனா வைரஸ் உலகில் பல பகுதிகளில் பரவி பலரது உயிர்களை பறித்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் இந்த கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாப்புடன் இருக்க முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தி வருகிறது. நாளுக்கு நாள் இந்தியாவில் கொரோனா வைரஸ் வழக்குகளும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த வைரஸை குறித்து பல ஆய்வுகளும் ஆராய்ச்சியாளர்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்னதான் கொரோனா வைரஸ் தும்மல் இருமல் வழியாக மக்களிடம் பரவி வந்தாலும் இந்த கொடிய வைரஸ் மேற்பரப்புகள் மற்றும் தூசி படலங்களில் பல மணி நேரம் முதல் பல நாட்கள் வரை உயிருடன் இருப்பதால் புதிய ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் ஆயுட்காலம். கொடிய கொரோனா வைரஸ் தூசி படலங்களில் 3 மணி நேரம் வரையும், காப்பரில் 4 மணி நேரம் வரையும், அட்டைப்பேட்டையில் 24 மணி நேரம் வரையும், பிளாஸ்டிக் பொருட்களில் 2 முதல் 3 நாட்கள் வரையும் உயிருடன் இருக்கக்கூடியது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஆய்வின் இணை ஆசிரியர் கூற்று. கொரோனா வைரஸ் பெரும்பாலும் சாதாரண தொடர்பு மூலம் பரவக்கூடியது. இந்த நோய் கிருமி கொண்டிருப்பது என்பது மிகவும் கடினமானது என்று ஆய்வின் இணை ஆசிரியரும் மற்றும் பேராசிரியருமான ஜேம்ஸ் லைட் ஸ்மித் கூறினார். கைகளை கழுவவும். மேலும் மற்றவர்கள் ஏற்கனவே பயன்படுத்திய பொருட்களை நீங்கள் தொட்டு பயன்படுத்துவதாக இருந்தால் மூக்கு வாய் முகப்பகுதியில் தொடுவதற்கு முன் மற்றும் உணவுகள் சாப்பிடுவதற்கு முன் மறக்காமல் கைகளை சோப்பு அல்லது சானிடைசரை பயன்படுத்தி கழுவுங்கள் என்று ஸ்மித் கூறினார். ஆய்வு எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது? உதாரணமாக இருமல் அல்லது தொடுபொருட்களின் மூலம் பாதிக்கப்பட்ட நபரால் கொரோனா வைரஸ் வீடு அல்லது மருத்துவமனையில் அன்றாட மேற்பரப்பில் வைக்கப்பட்டுவதை அந்த ஆய்வு முயற்சித்தது. பின்னர் இந்த மேற்பரப்புகளில் வைரஸ் எவ்வளவு காலம் உயிருடன் இருந்தது என்பதை விஞ்ஞானிகள் ஆராய்ந்தனர். லைட்ஸ் ஸ்மித் கூற்று. பிப்ரவரியில் லைட் ஸ்மித் மற்றும் உடன் பணிபுரிபவர்கள் இலைட் இதழ்களில் COVID-19 பயணிகளை திரையிடுவது மிகவும் பயனுள்ளதாக இல்லை என்று தெரிவித்தனர். வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகபூர்வமாக SARS-CoV-2 என பெயரிட்டப்பட்டவர்கள். இவர்களில் இந்த வைரஸ் இருப்பதை அறியாமலே அல்லது அறிகுறிகள் தோற்றுவதற்கு முன்பே பரவியிருக்கலாம். லைட் ஸ்மித் வைரஸில் உயிரியல் மற்றும் தொற்று நோயில் தொற்று தொடுப்பவர்கள் அதன் ஆரம்ப கூட்டுகளை கண்டறிவது மிகவும் கடினம் என்று கூறினர். ஏனெனில் பெரும்பாலும் கொரோனா வைரஸ் வழக்குகள் 5 நாட்கள் அல்லது அதற்கு பிறகு எந்த அறிகுறிகளும்